எனக்கு உங்களை பார்த்தா நீங்க ஏதாவது ஒன்று கேட்பீங்கன்னு தெரியும். லியோலியா இல்ல, நான் பார்த்தா இல்ல இல்ல இல்ல, நான் பார்த்தா ரொம்ப சின்ன ஒரு போர்ஷன். நான் பார்த்ததுல வந்து விஜய் அண்ணன் எப்படி இருந்தாருன்னு வேணா நான் சொல்றேன். ஓகே, சரி, படம் ரிலீஸ் ஆக போகுது, நீங்க நிறைய பாத்துட்டீங்க. இல்ல இல்ல, அதான் நான் சொல்றேன், நான் சொல்றேன், நல்ல ஒரு சிங்கம் நல்ல ராவா வந்துட்டு சும்மா உடம்பெல்லாம் அப்படியே வேற மாதிரி ஒரு சிங்கம் வந்து ஒரு ஸ்கிரீன்ல நின்னா எப்படி இருக்கும் அதை நீங்க பாப்பீங்க. அதான் நான் பார்த்தேன். சி அந்த கெட்ட நானே, நான் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவன் யாரு நான் சொல்லல, சரி, அவங்ககிட்ட நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்துட்டு விஜய் நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களே சார், அதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகலையா, நான் சும்மா நான் போய் கேட்டேன். அவர் சொல்றாரு, சார் எங்களுக்கு கோவம் வந்தாலே நாங்களே அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் சார். அந்த படத்தில் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் விஜய் சாருக்கு என்ன நடந்திருக்குமோ, அவர் என்ன பார்த்துருப்பாரு, ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரோ, கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும் சார். லொகேஷன்லாம் வந்து சும்மால எதுவும் செய்ய மாட்டேன் சார், அதெல்லாம் கரெக்டாக தான் செய்வார். இப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எங்களுக்கு சொன்னாங்க. இல்லை, இவ்வளோ இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ நடிகர்கள் படத்தில், பெரிய பெரிய நடிகர்கள் படத்தில் இருக்கும்போது விஜய் சார் குறிப்பிட்டு விஜய் சார் படத்தில் இந்த இவ்வளோ எதிர்ப்புகள் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? அவர் என்ன சொன்னாலும் வந்துட்டு பிளைண்டாக கண்ண முடி நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு லவ் இருக்குது அவர் மேலே. அவர் சொல்லும்போது நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிறோம். அதுவும் வந்துட்டு ரொம்ப அதுவுமே வந்துட்டு ரொம்ப கம்மி பேர் சார். சும்மா ட்ரைலரில் என்ன நல்லா இல்லை, எதை பற்றி நம்ம நெகட்டிவாக பேசலாம் நினைக்கும் போதே அவங்க அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஈவன் இப்போ இதே ரஜினி சார் ஆகட்டும் வந்து அவர் ஜெயிலர் படத்தில் அந்த ஸ்மோக் பண்ணுற சீன் இருக்குது, டாப் த்ரீ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க சூப்பர் ஸ்டார் எல்லாருமே ஸ்மோக்கிங் சீன் இருக்குது. பட் வந்து இவர் அந்த சாங்கில் வந்து அந்த ஸ்மோக் பண்ணார் வந்து பெரிய பஞ்சாயத்தாகவே அணிச்சு. ஸோ எதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வருது அப்படின்றத சரி, அதான் நான் சொல்கிறேன்ல, அண்ணங்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பர்ஃபார்மராக அவர் இன்றைக்கி நான் விஜய் அண்ணாவை பார்க்கும்போது இன்றைக்கி நான் பார்த்தேன் விஜய் அண்ணாவுக்கும் ஒரு பர்ஃபார்மராக அவர் வேறு லெவலில் நிற்கிறாரு, ஒரு ஹியூமனாக அவர் வேறு லெவலில் நிற்கிறாரு, அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எங்கே அவரை குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இந்த ஸ்மோக்கிங் சீனோ, இந்த கெட்ட வார்த்தை சீனோ, மேபி நம்ம இப்படி கூட அதை பார்க்க வேண்டாம், அதை நம்ம வந்து அவங்க குறை பார்க்குறாங்கன்னு சொல்ல வேண்டாம். அந்த வார்த்தைங்க கூட அவர் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த ஒரு வார்த்தை ட்ரைலரில் லொக்கேஷன் நான் போட்டிருக்காருன்னா அதுக்கான சுச்சுவேஷன் கண்டிப்பாக படத்தில் இருக்கும். ஏன், நம்மளுக்கெல்லாம் தெரியாத ஒரு வார்த்தையாது, நம்ம எல்லாருக்குமே அந்த வார்த்தை தெரியும்ல, சும்மாவே நம்மளுக்கு அந்த வார்த்தை. சார் 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 சார், இந்த குழந்தைங்க இருக்காங்களா சார், அவங்க தான் சார் இன்னும் பயங்கரமாக பேசுகிறாங்க சார். ஏன்னா நான் ஒரு 100 நாள் சார் நான் வந்து இந்த பக்கம் ஓரமாக ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் லேபிளுக்கு. நான் எல்லாம் வேறு லெவலில் பேசி வச்சுருக்கேன் அந்த படத்தில் கெட்ட வார்த்தை. நான் எல்லாம் பார்க்குறேன் சின்ன சின்ன குழந்தைங்க சார், அவங்க அந்த கெட்ட வார்த்தை ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு தான் போகிறாங்க. ஏன் விஜயண்ணா பேசும்போது மட்டும் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன், அவர் விஜய்ண்ணா இல்லை, அதனால தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. எனக்கு யாருமே தெரியாது. அதே மாதிரி இவர் பேரை சொன்னா நம்ம நம்மளோட உணர்வு என்னன்னு நம்ம வெளியே தெரியப்படுத்துறதுக்கான ஒரு 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 விஷயமா இருக்கும்னு கூட அவங்க சூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் படத்தில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஹீரோஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய லாங்குவேஜ் இங்கிலீஷ்லலாம், இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்துலலாம் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தை வரைக்கும் வேணாம். நம்ம தமிழ் படத்துலேயே சொல்கிறேன், நிறைய இடத்துல நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. இவரை நம்ம பண்ணாதீங்கன்னு சொன்னால் நம்ம உணர்வு எல்லாருக்கும் தெரியும் இவர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ட்ரெய்லருக்கும் அந்த ட்ரெய்லரில் இருக்க மாதிரி தான் மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ட்ரெய்லருக்கும் மூவிக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி? இல்லை, நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்களா, அதுதான் படம். அவுட் அண்ட் அவுட் ரிவெஞ்ச் ஒரு மாதிரி பயங்கர ரா அண்ட் ரஸ்டிக்கா, அண்ணா கொஞ்சம் வேற மாதிரி வேற இருக்காரா, அது எனக்கு தெரியலையே, நான் ஒன்று தானே பார்த்தேன். ஆ சச்சா, கண்டிப்பாக இல்லை, அதுவும் தெரியல, அவர் சொல்ல மாட்டாருங்க. எனக்கே மாஸ்டர்ன்ற ஒரு பேர் ரொம்ப லேட்டாக, அது எப்படி ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும. அது வரைக்கும் எனக்கு அந்த படம் பேர் மாஸ்டர்னே தெரியாது, அவர் ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பார். வாழ்க்கையில் இதெல்லாம் சூப்பராக சாதிக்கணும்னு பார்க்குறேங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா நம்மளை வர பொண்ணை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல, நம்மளே கஷ்டப்படும் போது எப்படி அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம செட்டில் ஆகிடுவோம்.